வணக்கம், வெல்கம் டு ஹலோ தமிழா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜியாமி ரெட்மி நோட் 4. அந்த ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனோட ஸ்பெசிஃபிகேஷன், டிசைன் அண்டு கம்பேரிசன் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஃபோனை நோக்கியா 6 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோன் டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸால் தமிழ்நாட்டில் சேல்ஸ்க்கு வருது. இந்த ரெட்மி நோட் 4 என்னென்ன வேரியண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் 2 GB ரேம், 32 GB இன்டர்னல் மெமரி இருக்க மாதிரி ஃபோன் பை பண்ணுறீங்கன்னா அதனோட விலை 9,999 ரூபாய். அதுவே 3 GB ரேம், 32 GB இன்டர்னல் மெமரி இருக்கிற மாதிரி ஃபோன் இருந்ததுன்னா அதனோட விலை 10,999 ரூபாய். இதுவே 4 GB ரேம், அதாவது 4 GB ரேம், 64 GB இன்டர்னல் மெமரியாக இருந்ததுன்னா அதனோட விலை 12,999 ரூபாய். இது என்னென்ன கலரில் கிடைக்குதுன்னா கோல்டன் கலர், டார்க் கிரே கலர், அதே மாதிரி பிளாக் கலர், இந்த 3 கலர்லேயும் கிடைக்குது. இது வர மார்ச் 1 மதியம் 12 சேல்ஸ்க்கு வருது. ஸோ இதனோட டிசைன் அண்டு தென் அதை கம்பேர் பண்ணி நம்ம நோக்கியா 6 பார்க்கலாம். இதை நோக்கியா 6 கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இதனோட நோக்கியா 6 ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி ரெட்மி நோட் 4 ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நோக்கியா 6 நூகட் ஆண்ட்ராய்டு 7 போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் நோட் 4 நமக்கு கோல்டன் வெர்ஷனான மார்ஷ்மேலோ 6 தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நோக்கியா 6 16 MP கேமரான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜியோமியில் பார்த்தீங்கன்னா 13 MP கேமரா. இந்த ஆக்சுவலாக ஜியோமியில் ப்ராப்ளமே கேமரா தான். கேமரா, பேட்டரி லைஃப், இந்த கேமரா பார்த்திங்கன்னா கிளாரிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதை இப்போ இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வெர்ஷனில். நான் படித்த ரிவ்யூ வரைக்கும் கேமரா இன்னும் பழைய மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜியோமியோட ப்ராசஸர் 2 GHz சொல்லியிருக்காங்க. நான் இப்போ கம்பேர் பண்ணியிருக்கிறது 4 GB ரேம், அதாவது 4 GB ரேம், 64 GB இன்டர்னல் மெமரி இருக்கிற அந்த டிவைஸையும் நோக்கியாவோட 6 கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுபடி பார்க்கும்போது இதனோட CPU 2 GHz சொல்லியிருக்காங்க. ஜியோமி தான் இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி சிம் டைப் பார்த்தீங்கன்னா GSM நோக்கியாவில் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே நோட் 4 GSM ப்ளஸ் GSM ஹைப்ரிட் ஸ்லாட்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்ரிட் ஸ்லாட்னால் ஒரு சிம் போடலாம், இன்னொரு ஸ்லாட்டில் மெமரி கார்டு தான் போட முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ சிம் ஒரு ஸ்லாட்லேயும், இன்னொரு ஸ்லாட்டில் நானோ சிம் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மெமரி கார்டை போட்டுக்கலாம். இதனோட வெயிட், நோட் 4 வெயிட் 165 கிராம்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி IPS ஸ்க்ரீன் IPS ஸ்க்ரீன் தான் ரெண்டுலேயுமே. இந்த ஸ்க்ரீன் கர்வ் ஷேப், அதாவது ஒரு வளைவு கொடுத்துருக்காங்க. நோட் 4 ஒரு வளைவோடு கொடுத்துருக்காங்க. வளைவு அந்த எட்ஜஸில், நோட் 4 எந்த ஒரு ஃபோனோட எட்ஜஸில் நமக்கு வளைவு இருந்ததுன்னா அதுக்கு பேர் 2.5D டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிசைனை தான் இந்த நோட் 4 ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட ஸ்க்ரீன் சைஸ் 5.5 inch சொல்லியிருக்காங்க. ரெண்டுலேயுமே நோக்கியா 6 சரி நோட் 4 நமக்கு 5.5 inch ஸ்க்ரீன். கார்னிங் கொரில்லா கிளாஸ், நோக்கியா 6 நமக்கு கொரில்லா கிளாஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் நோட் 4 கொரில்லா கிளாஸ்னு எதுவும் கிடையாது. அதனால் ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக விழும். சேஃப்டின்னு பார்க்கும்போது கீழே விழுந்தால் ஏதாவது டேமேஜ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது நோட் 4 தான் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும். ஏன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸ். அதை இவங்க ஜியோமி ஃபோனில் பயன்படுத்தலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரேம். ரேமில் நோக்கியா 6 4 GB, நோட் 4 4 GB கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் மெமரி 64 GB, இன்டர்னல் மெமரி 64 GB. கார்ட் ஸ்லாட், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்ட் ஸ்லாட் நோக்கியா 6 தனியாக செப்பரேட்டாக ஒரு கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் 128 GB வரைக்கும் நம்மளால் போட முடியும். இந்த ஜியோமி நோட் 4 ஹைப்ரிட் ஸ்லாட், அதாவது ஒரு சிம் கார்டு இன்னொரு இடத்துல மெமரி கார்டு போடணும், அந்த இடத்துல எத்தனை ஜிபி போட முடியும் அப்படின்னு இவங்க இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் கொடுக்கல. கனெக்டிவிட்டியில் GPRS கனெக்டிவிட்டி, எஜ்
4G, 4G Volt எல்லாமே ரெண்டு ஃபோன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, யூஎஸ்பி கனெக்டிவிட்டி ரெண்டு ஃபோன்லேயுமே இருக்குது. ஜியாமி ரெட்மி நோட் 4ல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வெர்ஷன் 4.1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்பி வெர்ஷன் 2.0 கொடுத்துருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஒரு லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணி ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அப்படி இல்லை ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ப்ளூடூத் மூலியமாகவோ ஒய்ஃபை மூலியமாகவோ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கனெக்டிவிட்டி ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. கேமரா, கேமரா வந்து எப்பயுமே ஜியாமி வெர்ஷனில், ஜியாமி ஃபோன்ஸில் நமக்கு கிளியராக இருந்ததாகவும் சரித்திரமே கிடையாது. நான் இப்போ படித்த ரிவ்யூ வரைக்கும் நோட் 4ல் கேமரா குவாலிட்டி பழைய ஃபோன்ஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நோக்கியா 6ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு அதனோட ஸ்டாண்டர்ட் தெரியும். நோக்கியா வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்டாக சோனி கேமராஸை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஃபோனையும் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரிவ்யூவில் படித்தேன். ரியர் கேமரா நோக்கியா 6ல் 16 மெகா பிக்சலும் நோட் 4ல் 13 மெகா பிக்சலும் இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் 1080 பிக்சலில் பண்ணலாம் ரெண்டுலேயுமே. ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் பண்ண முடியும். ஸோ ஸ்லோ மோஷன் எப்பயுமே ரொம்ப பேடாக இருக்கும் நோட் 4ஐ பொறுத்த வரைக்கும். ஜியாமி ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ மோஷன் ரெக்கார்டிங் வந்து தரம் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் நோக்கியா 6ல் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு ரிவ்யூ வந்திருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல், நோக்கியா 6ல் ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல் இருக்குது. அதே மாதிரி நோட்டில் 5 மெகா பிக்சல் தான் இருக்குது. கேமரா குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நோக்கியா 6ல் புது வெர்ஷனான நூகட் ஆண்ட்ராய்ட் 4 ஓஎஸ் வந்திருக்கு. ஆனால் நோட் 4ல் பழைய வெர்ஷனான மார்ஷ்மேலோ 6 தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் சிபியுவோட ஸ்பீட் என்னன்ட்டு. ஸோ நோட் 4ல் பார்க்கும்போது 2 GHz, நோக்கியா 6ல் நமக்கு 1.4 GHz இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன சென்சார்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜிபிஎஸ்ல நோக்கியா 6 பொறுத்த வரைக்கும் அசிஸ்டட் ஜிபிஎஸ் நமக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம ட்ராவல் பண்ணும்போது நேவிகேஷன் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கூடவே அந்த சென்சார் மூலிமா அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்மளால் லொக்கேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனை கொடுக்கறது அசிஸ்டட் ஜிபிஎஸ் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபோனில் அந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே அந்த ஏஜிபிஎஸ்ங்கிறது இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சென்சார் இருக்குது. ரெண்டு ஃபோன்லேயுமே கைரோஸ்கோப்பும் இருக்குது, காம்பஸும் இருக்குது. அந்த கைரோஸ்கோப் காம்பஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்மளோட ஃபோன் ஓரியன்டேஷன், அதாவது போர்ட்ரேட்டில் இருக்கா லேண்ட்ஸ்கேப்பில் இருக்காங்கிறத நம்ம ஃபோன் இதை ரெண்டையும் வச்சு தான், இந்த கைரோஸ்கோப் காம்பஸ் இந்த சென்சார்ஸை வச்சு தான் ப்ரிடிக்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி நோக்கியாவில் 3000 mAh பேட்டரி தான் இருக்குது. அதே மாதிரி ரெட்மி நோட்டில் 4100 mAh பேட்டரி இருக்குது. 4100 mAh பேட்டரி இருந்தாலும் இதனோட சார்ஜிங் டைம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வரதான் நான் ரிவ்யூவில் படித்தேன். அதே மாதிரி சார்ஜிங் பண்ணும்போது ஹீட் ஆகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நோக்கியா 6ல் அந்த மாதிரி ஹீட்டிங் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த ஃபோனை வாங்கிக்கிங்க. இந்த ரெண்டு ஃபோனுமே ப்ரைஸ்க்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ஃபோன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.